கொரோனா இரண்டாவது அலையில் தமிழக மக்களுடைய உயிரை காப்பாற்றி மூன்றாவது அலை மட்டுமல்ல எத்தனை அலைகள் வந்தாலும் காப்பாற்றுவதற்கு நான் இருக்கிறேன் என்று நம்பிக்கை கொடுத்திருக்கின்ற தமிழக முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 100 நாட்கள் முடிந்து சிறப்பான செயல்பாடுகளோடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வீடு நடை போட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த 100 நாட்கள் முடிந்ததற்கு சிறப்பான இந்த ஆட்சிக்கு பாராட்டுகளை நானும் தோழமை கட்சிகள் மட்டும் தெரிவிக்கவில்லை, எதிர்க்கட்சிகளும் தமிழக மக்கள் அனைவரும் இன்றைக்கு பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். அவர் அதற்கான நன்றியை சொன்னபோது கூட 100 நாட்கள் என்ன பெருசா பேசிட்டீங்க, 200வது நாளை பார் அப்படின்னு சவால் விடுற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த 200வது நாளிலே பாராட்டாதவர்கள் கூட பாராட்டுவார்கள் என்ற அந்த கருத்தை சொல்லி ஒரு நம்பிக்கையை மக்கள் மத்தியிலே விதைத்திருக்கிறார். அறநிலையத்துறை மிகச்சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை, அவ்வளவு சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. முதலமைச்சருடைய வழிகாட்டுதலிலே மிகச்சிறப்பாக அமைச்சர் இயங்கிக் கொண்டிருக்கின்றார். புனரமைப்பதற்கு கோயில்களை புனரமைப்பதற்கு 100 கோடி நிதி என்று அறிவித்திருக்கின்றார்கள், மகிழ்ச்சி வரவேற்கின்றேன். கிராமங்களிலே அடித்தட்டு மக்கள் சின்ன சின்ன கோயில்களை கட்டுவதற்கு சிரமப்படுகிறார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கேளாமல் தருகின்ற அரசு, கேட்டதெல்லாம் தருகின்ற முதலமைச்சர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் என்பதை அறநிலையத்துறையினுடைய மானிய கோரிக்கையிலே நிரூபிக்க இருக்கின்றார். 100 கோடி என்பது திருத்தேர்கள், தெப்பக்குளங்கள், நந்தவனங்கள் அமைப்பதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய சீரிய மதிநுட்பத்தால் இதுவரையில் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் 250 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவையில் கம்பீரத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இது மானிய கோரிக்கை வருகின்ற பொழுது நிச்சயம் 500 திருக்கோயிலாக உருமாறும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கோரிய அந்த திருக்கோயில் பட்டியலை தந்தால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கலந்து ஆலோசித்து அதற்கும் திருப்பணிகள் செய்வதற்குண்டான ஆணையை இந்து சமய அறநிலையத்துறை வெளியிடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நிதிநிலை அறிக்கை மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் மிக இக்கட்டான சூழ்நிலையிலே, இது மாதிரி சூழ்நிலை எப்பவும் இருந்திருக்கும் என்று என்னால் யூகிக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலே இந்த நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பித்திருக்கின்றார். அதிலே அவருடைய ப்ரொஃபஷனல் டச் தெரிகிறது, அதேபோல முதலமைச்சருடைய டச்சும் அதிகமாக தெரிகின்றது. பெருமளவு முதலமைச்சருடைய கருத்துக்கள் உள்வாங்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் அறிக்கையிலே கடன்பட்டிருக்கின்ற தமிழகத்தை மீட்டெடுப்பதை தலையாய ஒரு வாக்குறுதியாக கொடுத்துத்தான் வெற்றி பெற்று இந்த அரசு இன்றைக்கு அமைந்திருக்கிறது. அதை உடனடியாக நிவர்த்தி செய்கின்ற விதத்திலே நிதியமைச்சர் அவர்கள் முழுமையான முயற்சியை செய்திருக்கின்றார். 10 ஆண்டுகளாக தமிழக பொருளாதாரத்தின் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடந்திருக்கிறது என்பதை நிதியமைச்சருடைய வெள்ளை அறிக்கையை பார்க்கும் பொழுது புரிந்து கொண்டோம். 10 ஆண்டுகளிலே தாக்கப்பட்ட தமிழக பொருளாதாரம் மருத்துவமனையிலே தீவிர சிகிச்சை பிரிவிலே இருப்பதை வெள்ளை அறிக்கை மூலமாக இன்றைக்கு புரிந்து கொண்டோம். வெள்ளை அறிக்கையை நிதியமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த போது கூட ஏதோ ஏகப்பட்ட வரிகளை போடப் போகிறார், மிகப்பெரிய சிரமத்திற்கு ஆளாக்கப் போகிறார் என்று எல்லோரும் யோசித்தார்கள். நானும் அப்படித்தான் யோசித்தேன். ஆனால் செலவுகளை குறைக்காமல் வரியை அதிகப்படுத்தாமல் மிக அருமையாக சொன்னார்கள், காகிதம் இல்லாமல் வரி இல்லாமல் பணமும் இல்லாமல் இந்த நிதி அறிக்கையை மிகச் சிறப்பாக அவர் தயாரித்திருக்கின்றார். அல்ல, கண்டிப்பாக நிதியமைச்சர் அவர்களுக்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை 100 நாட்களிலிருந்து 150 நாட்களாக ஆக்கியிருப்பதையும் சம்பளம் 300 ரூபாயாக மாற்றியிருப்பதையும் வரவேற்கின்ற அதே நேரத்திலே தமிழகத்தை பொறுத்தவரை
ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு செல்லுபவர்கள் விவசாயத்திற்கு சென்று கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு விவசாயத்திற்கு ஆட்கள் இல்லை. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள், ஈஸ்வரன் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதைப் போல நூறு நாள் வேலை திட்டத்திலேயே இப்பொழுது விவசாயிகள் தனிநபர்களுடைய விவசாயிகளுக்கு தேவையான அளவிற்கு அந்த பணியாளர்கள் அனுப்பப்படுகிறார்கள், குறிப்பிட்ட சில பணிகளுக்கு அனுப்பப்படுகிறார்கள். இனி எதிர்காலத்தில் 150 நாள் என்று உயர்த்துகின்ற சூழ்நிலையில் நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கை பரிசீலிக்கப்படும். தமிழகத்தினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு பல்வேறு விஷயங்களை இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் எல்லாம் உங்களோடு உறுதுணையாக இருப்போம். தமிழகத்தினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு எல்லோரும் சேர்ந்து மேம்படுத்தலாம் என முதலமைச்சர் சொல்லிவிட்டார். இது நமது அரசு அல்ல, இது மாண்புமிகு மக்கள் அரசு. இது மாண்புமிகு மக்கள் அரசு, மக்கள் அரசு என்று சொன்னா இன்னைக்கு சட்டமன்றத்தில் பார்த்தாவே பேரவைத் தலைவர் அவர்கள் எதிர்கட்சிக்காரர்கள் இன்றைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அவ்வளவு பெரிய ஒரு ஜனநாயகம் இன்றைக்கு சட்டமன்றத்திலே மலர்ந்து இருக்கிறது. அதற்கு மாண்புமிகு பேரவைத் தலைவரை வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எப்படி குரங்கு தன்னோட குட்டியை அனுப்பி வேவு பார்க்குமோ அதுபோல் ஆர்எஸ்எஸ் தன்னுடைய தினமலரை அனுப்பி இங்கே ஆழம் பார்க்குது அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ்நாட்டை யாராலையும் பிரிக்க முடியாது. தமிழர்கள் எல்லோரும் ஒரே உணர்வால், ஒற்றை உணர்வால் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் தமிழ் என்கிற மொழி, தமிழ் என்கிற இனம். அதை யாராலும் யாராலையும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது எந்த காரணத்துக்காகவும். ஏதோ ஒரு சில வாக்குகள் அதிகமாக அந்த கட்சி பெற்றிருச்சு பாரதிய ஜனதா கட்சி.